வழிகாட்டுதலின் பேரில் செப்டம்பர் 12 முதல் 18 வரை உலக மகளிர் உலக மகளிர் டென்னிஸ் போட்டியானது தமிழ்நாடு அரசும் தமிழக டென்னிஸ் சங்கமும் இணைந்து நடத்த இருக்கிறது. அதற்கான அந்த சென்னையில் இருக்கின்ற நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு மைதானம் 3 கோடி ரூபாயில் புதிய மின் விளக்குகள் அமைப்பதற்கும் 1 கோடி 50 லட்சம் ரூபாயில் அந்த விளையாட்டு அரங்கம் மறுசீரமைப்பு பணிகளுக்காகவும் மேற்கொண்டு பணிகள் கிட்டத்தட்ட நேற்றைய வரைக்கும் 75% பணிகள் முடிவிட்டிருக்கிறது. இன்றைக்கு 80% பணிகள் நிறைவேற்றிருக்கிறது. 7 அல்லது 8 தேதிகளில் 100% பணிகள் நிறைவேற்று 8ஆம் தேதி ட்ரையல் மேட்ச் தொடங்க இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கான அந்த டிக்கெட் விற்பனை என்பது தொடங்கியிருக்கிறது. ரொம்ப ஒட்டுமொத்தமாக அதற்கான டிக்கெட்டுகளுடைய விலை என்பது 100 ரூபாய்க்கு என்கிற நிலையில் இருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட மெயின் கிரவுண்டில் வந்து 5400 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கும் அடுத்து இருக்கிற 2வது அந்த கோர்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் பார்க்கக்கூடிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 7500 பேர் அந்த அரங்கத்தில் போட்டிகளை காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 200 கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவில் ஒளிபரப்பு செய்வதற்கான அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். 25க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வீராங்கனைகள் அந்த போட்டிகளில் பங்கேற்க இருக்கின்றார்கள். வருகின்ற 10, 11 தேதிகளில் தமிழ்நாட்டு இந்தியாவில் இருக்கின்ற வீராங்கனைகளுக்கான அவர்களுக்கான போட்டிகள் தேர்வு செய்யப்பட்டு அதில் யார் வெற்றி பெறுகிறார்கள் அவர்கள் உலக மகளிர் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்காக ஏற்பாட்டினை தமிழ்நாடு டென்னிஸ் சங்கம் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்து சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவு மஞ்சள் பை திட்டம் ஸ்கூல் மாணவர்களுக்கும் அதை விரிவுபடுத்துவதற்காக மீண்டும் அடுத்த கட்டமாக மீண்டும் மஞ்சள் பை திட்டத்தை மிக தமிழ்நாடு முழுவதும் அடுத்த கட்டமாக எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். இலவசமாக நேரடியாக மக்களுக்கு தேவையான அந்த மஞ்சள் பைகளை வழங்குவது அதே மாதிரி 25க்கும் மேற்பட்ட சென்னையில் இருக்கின்ற அந்த இடங்களில் வெண்டிங் மிஷின் மூலமாக அவர்களுக்கு மீண்டும் மஞ்சள் பை 10 ரூபாயில் வழங்குவதற்கான திட்டம் விரைவில் அதற்கான திட்டங்களை தொடங்கி வைக்கிறோம். பள்ளிகளில் கல்லூரிகளில் இருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கும் மஞ்சள் பைகளை வழங்குவது அதே மாதிரி வருகின்ற 26, 27ஆம் தேதி ஒன்றிய அமைச்சர் பங்கேற்கின்ற மிகப்பெரிய மாநாடு சென்னையில் நடைபெற இருக்கிறது. அதிலே பல தரப்பட்ட ஈகோ சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அதில் நடைபெற இருக்கிறது. அதிலேயும் மீண்டும் மஞ்சள் பை மீண்டும் ஒரு முறை எடுத்து செல்லப்பட்டு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து சார். எல்லா இடத்துலையும் எல்லா கடையிலையுமே சிரமமாக இருந்துகிட்டே இருக்கு. அது ஒழிக்கிறது நடவடிக்கை கூடுதல் நடவடிக்கை கூடுதல் நடவடிக்கை மக்கள் மனதில் ஏற்படுகின்ற மாற்றம் தான். நீண்ட காலத்துக்கு ஆரம்பிச்சிருக்கு பல இடங்களில் வந்து அந்த நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுது. ஏன்னா நீர்நிலைகள்லாம் மாசடைந்து காணப்படுது. இப்போ பவானி, ஈரோடு இருக்கட்டும், சென்னையில் உள்ள இருக்கட்டும். அப்போ அந்த நீர்நிலையை பாதுகாக்க நம்ம என்ன பண்ணுவோம்? நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் இப்போ வந்து புதுசாக புதிய தொழில் தொழிற்சாலைகள் அதே மாதிரி சாய தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற அந்த கழிவுநீரை மறுசுழற்சி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்பு இன்றைக்கு 10 CETP பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒன்றிய ஜல்சக்தித்துறை அமைச்சரை நேரடியாக சந்தித்து நடந்தாய் வாலி காவிரி என்கின்ற திட்டத்தில் இந்த திட்டம் சேர்க்கப்பட இருக்கிறது. 10 புதிய CETP தொடங்குகின்ற சூழ்நிலையில் இந்த ஆண்டு குறைந்தபட்சம் ஒரு 5 CETP தொடங்க வேண்டும் என்கின்ற முன்னெடுப்பில் தமிழக முதலமைச்சர்கள் முன்னெடுத்து வருகிறார்கள். அதனால் பொது சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டவுடன் மீண்டும் அதற்கான அதாவது நீர்நிலைகள் கலக்கின்ற நிலை ஏற்பட்டால் கடுமையான சட்டங்கள் கொண்டு அதை